மருத்துவம் சார்ந்த படிப்புகள், மருத்துவம் சார்ந்த படிப்புகள்னா நம்ம மூளைக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து எம்பிபிஎஸ். 70களில் 80களில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்னா அவரை வந்து கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, குறிப்பாக கிராம பகுதிகள் எல்லாருமே. எம்பிபிஎஸ் படித்தா மட்டுமே போதும், அவர் ஒரு கிளினிக்கோ இல்லைனா மருத்துவமனையில் வேலை செஞ்சாருனா இல்லைனா ஒரு மருத்துவமனை வச்சிருந்தாருனா இல்லைனா கிளினிக் வச்சிருந்தாருனா, கொஞ்ச காலத்தில் அவர் வந்து கைராசி டாக்டர் அப்படின்னு பேர் எடுத்துட்டாருன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் புகழும் அந்த ஏரியாவில் பணமும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை வந்து அவர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து எம்பிபிஎஸோட படிப்பை நிறுத்தியிருந்தாருன்னா ஒரு கிளினிக் வச்சுருந்தாருனா அவரால் முன்னேறவே முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு வந்து அதிகரிச்சிருச்சு. எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை மருத்துவம் இல்லைனா மகப்பேர் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், எலும்பியல் மருத்துவம் இந்த மாதிரி நிறைய படிக்கணும். ஆர்த்தோ, கைனகாலஜி, பீடியாட்ரிக் இந்த மாதிரி நிறைய வந்து மேற்படிப்பை படித்தால்தான் டாக்டர் வந்து இவங்க நல்ல டாக்டர், ஓகே இவங்க நம்மளால் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ ஒரு டாக்டர் கிளினிக் வச்சிருக்காங்க, வெறும் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அங்கே போக மாட்டோம். நமக்கு வந்து வயிற்று வலி அப்படிங்கும்போது கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் படித்த ஒரு டாக்டரை தான் போய் பார்ப்போம். எம்எஸ் படிச்சிருக்கணும், எம்டி படிச்சிருக்கணும், அப்போ தான் அவர் வந்து பெரிய டாக்டர் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். அதனால ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்த உடனே அவர் வந்து ஒரு வருஷம் கிராமங்களில் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் சில மருத்துவமனைகளில் டியூட்டி டாக்டராகவும் ஜூனியர் டாக்டரோ பணிபுரியணும். இதுலேயே ஒரு அவங்களுக்கு 7-8 வருஷம் வந்து ஓடிடும். அதுக்கப்புறமா மருத்துவ மேற்படிப்பு படிக்கணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் சில காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் அவர் வந்து நல்ல டாக்டர் அப்படிங்கிற பெயரை சம்பாதிக்கணும். அதுக்காக வந்து நம்ம எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை வந்து குறை சொல்லலை. கண்டிப்பாக உயிர் காக்கிற எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள் தான், அதில் மன்ற மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெறும் எம்பிபிஎஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்ல டாக்டராகவோ பணத்தையும் புகழையும் பெயரும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேட் ஒன்று நம்ம கூட்டுறாங்க நீட் அப்படிங்கிறதுல. அந்த நீட் தேர்வு வந்து நீங்கள் +2ல் என்ன தான் பெரிய மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலுமே நேஷ்னல் என்ட்ரன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணாதான், நல்ல மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து நுழைவு சீட்டு கிடைக்கும். அதை மீறி வந்து நிறைய பேர் வந்து போராடி அந்த நுழைவுத் தேர்வில் வந்து தேர்வாக முடியாமல் வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு வேறு படிப்புகளுக்கும் போக முடியாமல் திண்டாடுறது வந்து நிறைய அதிகரிச்சிட்ருக்கு. அதனால் நீட் தேர்வு எழுத போகிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மனதளவில் சரி கிடைக்கலன்னா மருத்துவம் சார்ந்த நிறைய படிப்புகள் இருக்குது, இதே இந்த எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான நிறைய படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த நீட் தேர்வு எழுதி முடித்தோடனே எம்பிபிஎஸ் படிக்க முடியல அப்படிங்கும்போது அதை தாண்டி வேறு படிப்புகளும் இருக்குது. ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது. இதுலேயும் சோபிக்க முடியல, என்ட்ரன்ஸில் நீட்டில் வந்து நம்ம உள்ளே போக முடியல அப்படின்னா கூட நேச்சுரோபதி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்படி தொழில்முறை படிப்புகளை தாண்டியும் மருத்துவம் சார்ந்த அறிவியல் படிப்புகளும் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான அதுக்கு நிகரான ஒரு வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமியோபதி கிளினிக் வந்து நிறைய அதிகரிச்சிருக்கு, நிறைய பேர் விழிப்புணர்வு ஏற்பட்டு அலோபதி இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க வந்து நாள்பட்ட வியாதிகளுக்கு வந்து ஹோமியோபதி பக்கம் திரும்பியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆயுர்வேதாவும் சித்தாவும். இப்போ உதாரணமாக இப்போ அந்த COVID-19 கொரோனா காலத்துலேயும் சரி அலோபதியில் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கும்போது மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவமான கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், வாதசுர குடிநீர் இது மாதிரி நிறைய போயிருக்காங்க. நிறைய சித்த மருத்துவர்களுக்கு வந்து அணுகியிருக்காங்க, அவங்கள வந்து நிறைய மருந்துகள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க, அது வந்து தீர்வும் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துருக்கு. ஹோமியோபதியிலும் பார்த்தீங்கன்னா ஆல்பேனியம் அப்படிங்கிற மாத்திரை வந்து நிச்சயமாக அந்த நோய் தொற்றை தடுக்கும் அப்படிங்கிறது நம்ம மத்திய ஆயுஷ் துறையும் வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த மருந்துகளும் நிறைய போயிட்டுருக்கு. அதனால் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகளும் அங்கீகாரமும் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆயுர்வேதமும் சித்தமும் சரி நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு, பல வாய்ப்புகளை பெற்றிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் எம்பிபிஎஸ் மட்டுமே தீர்வு, மருத்துவ படிப்புனா அது எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஹோமியோபதியோடைய பிஹெச்எம்எஸ், அப்புறம் நம்ம சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி மருத்துவ படிப்புகளை நீங்கள் தாராளமாக தைரியமாக எடுக்கலாம். ஹோமியோபதி மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது பிஹெச்எம்எஸ் படிப்புகளை பொறுத்த வரைக்கும், அரசு கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் 50 இடங்கள் இருக்குது. சுயநிதி கல்லூரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 560 இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் வந்து 610 இடங்கள் வந்து இந்த ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி படிப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இயற்கை மற்றும் யோகா அறிவியல் மருத்துவ படிப்பு இருக்கு, BNYS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணணும்னா
அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா 300 இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சித்தா மருத்துவ பட்டப்படிப்பு இருக்கு, BSMS சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா அரசு கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா 470 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி யுனானி வழி மருத்துவ பட்டப்படிப்புக்கும், அதாவது BUMS சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, இதுக்கு வந்து நிறைய வந்து கல்லூரிகள்ல இடம் இருக்கு. இதனால நிறைய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கனால மாணவர்கள் வந்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் MBBS கிடைக்கலன்னா இந்த மருத்துவ படிப்புகள் வந்து தைரியமா கையில் எடுக்கலாம். மருத்துவத்துறையில நுழைந்து வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து MBBS படிச்சாவோ இல்லைன்னா மற்ற மருத்துவ தொழில்முறை படிப்புகள் படிக்க முடியல, நீட் தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியல, இல்லைன்னா பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த படிப்புகளை எடுக்க முடியல அப்படிங்கும்போது தயவு செய்து துயண்டு போகாம அது சார்ந்த மற்ற படிப்புகளை வந்து தைரியமா கையில் எடுக்கலாம். அதுல முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா BSc நர்சிங் சிவிலியர் படிப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 அரசு மருத்துவ கல்லூரிகள் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க, 158 தனியார் கல்லூரிகள்லேயே இது எடுத்துட்டு இருக்காங்க. BSc நர்சிங் படித்தவங்க பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனைகள்லையும் கிளினிக்குகள்லையும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. மருத்துவர்களுக்கு டாக்டர்களுக்கு அடுத்தபடியாக கடவுளாக போற்றப்படக்கூடியவங்க வந்து இந்த நர்சிங் படித்தவங்க. ஏன்னா இப்போ கொரோனா காலத்துலையும் சரி டாக்டர்ஸ் கூட ஒரு கட்டத்தில் வந்து போயிடுவாங்க, ஆனால் நோயாளிகளோட 24 மணி நேரமும் கூட இருந்து அவங்களுக்கான சேவைகளை அவங்க அருகிலே இருந்து செய்யக்கூடியவங்க இந்த நர்சிங். அதனால தான் வந்து செவிலியர்களை வந்து தாயாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நர்சிங் பட்டப்படிப்பில் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகளும் வருங்காலமும் இருக்குது. ஏன்னா உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக பெருகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய செவிலியர்களுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வளர்ச்சி வந்து நிச்சயம். மருத்துவத்துறையில் இணைந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக செவிலியர் பட்டப்படிப்பை எடுக்கலாம். இது தாண்டி பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் இருக்கு, மருந்து ஆளுநர், அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மருந்து ஆளுநர் இருப்பாங்க. பிஃபார்ம் படித்தவங்க வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் வைக்கலாம். புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்குது. அவங்க வந்து மருந்து ஆளுநர், டாக்டர்கள் மருந்து சீட்டு எழுதி கொடுத்தாலுமே அதை வந்து சரியான மருந்துகளை பரிந்துரைச்சு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க. வேலை வாய்ப்புகளை காட்டிலும் தொழில் வாய்ப்புகள் இந்த படிப்புல ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல பட்டப்படிப்பு மட்டும் இல்லாம பட்டய படிப்புகளும் இருக்கு. இதை படித்தவங்க பார்த்தீங்கன்னா கிளினிக் வச்சாங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய வருவாய் வந்து ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி வந்து மிகப்பெரிய எப்பயுமே தொய்வில்லாத நிரந்தர வருமானம் ஈட்டக்கூடிய துறையா இருக்கு. தயவுசெய்து அதனால பிஃபார்ம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மருந்து ஆளுநர் ஆகலாம். இது கடிச்சு பார்த்தீங்கன்னா BPT, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசியோதெரபி அதாவது இயன்முறை மருத்துவம் சொல்லுவாங்க. அது சர்ஜரிக்கு அப்புறமா இல்லைனா விளையாட்டுத் துறையில் அடிபட்டாலோ இல்லைன்னா வேற ஏதாவது உடல் அடிபட்டாலோ பார்த்தீங்கன்னா எலும்பு நரம்பு பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஃபிசியோதெரபி தான் நமக்கு வந்து மிகப்பெரிய தீர்வாக இருக்குது. மருத்துவமனைகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்னு தனியாக இருப்பாங்க, அல்லது தனியாக கிளினிக் வச்சுட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசியோதெரபி கிளினிக்ஸ் பெருகிருச்சு, எல்லா இடத்துலையுமே கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. முதுகு தண்டுவட பிரச்சனைங்கிறது இப்போ 90% மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து தீர்வு வந்து ஃபிசியோதெரபியில் இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு டிமாண்டு அதிகம். உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் வருங்காலமும் இருக்குது. ஃபிசியோதெரபி சொல்லித்தரத்துக்கும் நிறைய கல்லூரிகளும், அரசு கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் இருக்குது. பிசியோதெரபி முடிச்சவங்க வந்து முன்னாடியெல்லாம் டாக்டரும் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களும் வந்து டாக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் உயர்நீதிமன்றம் அது முடியாது அப்படின்னு சொன்னதால இப்போ டாக்டர் கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு இணையாக தனியாக கிளினிக் வச்சு வருவாய் அதிக அளவில் ஈட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்லூரிகள்லையும் மருத்துவமனைகள்லையும் கூட பணியாற்றுறாங்க. நிறைய விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு அகாடமிஸ் இருக்கு இல்லையா, அங்கே கூட ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்து வெளிநாடுகளில் அதிகளவு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த படிப்பு வந்து நிச்சயமா மருத்துவத்துறையில் ஈடுபட்டு ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், முன்னேறணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தீர்வாக இருக்கு. மருத்துவம் சார்ந்த துறையில் நிறைய நிபுணர்கள் இருப்பாங்க, அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். லேப்ஸ் போனீங்கன்னா லேபில் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்ரே இடத்துல இருப்பாங்க, நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. இந்த மாதிரி துறைகளில் கூட நீங்கள் வந்து அறிவியல் பாடத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், மருத்துவத்துறையில் ஈடுபடணும்னு ஒரு விருப்பம் இருந்தால், அதை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக MBBS இந்த மாதிரி செவிலியர்கள் தாண்டி உங்களுக்கு வந்து மருத்துவம் சார்ந்த துறைகளில் நிறைய பட்டப்படிப்புகள் இருக்குது. அது என்னென்ன இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியாலஜி, அப்புறம் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு இருக்குது. இதய பாதுகாப்பு தொழில்நுட்பம், அதாவது கார்டியாக் டெக்னாலஜி இருக்குது. CPP சிகிச்சை தொழில்நுட்பம், அதாவது கார்டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரகால சிகிச்சை கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம், தீவிர சிகிச்சை பிரிவு தொழில்நுட்பம், சிறுநீரக டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி, நியூரோ டெக்னாலஜி,
மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் அதாவது மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜின்னு இருக்கு, மருத்துவ சமூகவியல் தொழில்நுட்பம் இருக்கு அதாவது மெடிக்கல் சோசியாலஜி, அதே மாதிரி நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி இருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் போட்டீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு கூட பட்டப்படிப்புகள் இருக்கு. அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கான மயக்க மருந்து தொழில்நுட்ப பட்டப்படிப்பும் இருக்கு. இது மட்டும் இல்லாம கண் சிகிச்சை தொழில்நுட்பம் இருக்கு. மருத்துவர்களோட அசிஸ்டன்ட்ஸ் அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர்லயுமே இல்ல பிசிஷியன்ஸ் இருப்பாங்க அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ்க்கான படிப்புகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த துறையில நம்ம படிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி தெரப்பி சுவாச சிகிச்சை துறைன்னு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறதுனால அது அந்த பிரிவில் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி எல்லா மருத்துவமனைகள்லயுமே லெபாரட்டரிஸ் இருக்கு. இந்த லெபாரட்டரிஸ்ல இப்ப நான் சொன்ன பட்டப்படிப்புகளுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இந்த படிப்பு முடிச்சவங்களுக்கு வந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம டென்டிஸ்ட் இருக்குவாங்க இல்லையா, அந்த டென்டிஸ்ட் துறையிலும் பல் சிகிச்சை தொழில்நுட்பம் படிச்சவங்களுக்கும் பல் அறுவை சிகிச்சை உதவியாளர்களுக்குமே நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நிறைய பெருகிட்டு வந்துட்டு இருக்கு. நான் இப்ப சொன்ன பட்ட படிப்புகள் எல்லாமே பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில உங்களுக்கு வந்து சேர்க்கை நடைபெறும். இந்த பட்டப்படிப்புகளை படிக்கிறதுக்கான தகவல்கள், அட்மிஷன் எப்படி வாங்குறது, ஃபீஸ் கட்டுறது எவ்வளோ, அதோட விவரங்கள் என்ன, ஸ்காலர்ஷிப் என்ன, எத்தனை ஆண்டுகளும் படிக்கணும், அதோட வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதோட வெப்சைட் நேம் சொல்றேன் இப்போ, tnmgrmu.ac.in. மறுபடியும் சொல்றேன், tnmgrmu.ac.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பிரைவேட்டா நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த படிப்புகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த விவரங்களையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களையும் இதுக்கான படிப்புகள் இருக்கும். நீங்க வந்து எந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு போனாலுமே அங்க வந்து இதுக்கான விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த படிப்புகளை முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகள்ல வேலை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது மட்டும் இல்லாம இதுல பட்டய படிப்புகளும் இருக்கு. இந்த பட்ட படிப்புகள் மட்டும் இல்லாம இப்ப பி ஃபார்ம் எடுத்தீங்கன்னா டி ஃபார்ம் இருக்கு, அது மாதிரி செவிலியர் படிப்புக்கும் பட்டய படிப்புன்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டப்படிப்பு அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் இருக்குமான்னா கிடையாது, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா அந்த துறையில் நீங்க ஈடுபட்டு நிச்சயமா நல்ல வருவாயை ஈட்ட முடியும். இந்த படிப்புகள் மட்டும் இல்லாம பிஎஸ்சி எம்எஸ்சி போன்ற அறிவியல் பட்டப்படிப்புகளை படிச்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிஷியன் இந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்கு, இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இப்ப வந்து கிளினிக்கல் சைக்காலஜி இருக்கு, சோசியல் சைக்காலஜி இருக்கு, கம்யூனிட்டி சைக்காலஜி இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜியில உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. இல்ல கிளினிக்கல் சைக்காலஜி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சு அதுக்கு பட்டமெடுப்பு மேற்படிப்பு படிக்கணும். மற்றபடிக்கு எல்லா கல்லூரிகள்லையுமே ஏறக்குறைய அரசு கல்லூரிகளிலும் சரி தனியார் பல்கலைக்கழகங்களும் சரி பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜின்னு வச்சிருப்பாங்க. இதுல வந்து நீங்க படிச்சீங்க அப்படிங்கும்போது நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டா, அது சைக்காட்ரிஸ்டா இல்லாம சைக்கோ தெரப்பிஸ்டா நீங்க மாற முடியும். இதுல பட்டய படிப்புகள் நிறைய இருக்கு, சைக்கோ தெரப்பிஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி சைக்காலஜிஸ்ட், அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட், நிறைய வந்து ஆன்லைன் படிப்புகள் இருக்கு, நிறைய பட்டய படிப்புகள் இருக்கு. இந்த சைக்காலஜி பாடப்பிரிவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, எல்லா கல்லூரிகளும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சியில சைக்காலஜின்னு ஒரு பாடப்பிரிவு இருக்கும், இது எதுக்கு நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், இப்ப மட்டும் இல்ல இன்னொரு 10 ஆண்டுகள்ல இந்த பாடப்பிரிவு படிச்சவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உள்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் வேலை அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் நிறைய பேசக்கூடிய திறமை இருந்தா யூரோப்லயும் சரி யூஎஸ்லயும் சரி ரொம்ப அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த கொரோனாக்கு அப்புறமா மக்களுக்கு மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய இடத்துல சைக்காலஜி படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்தெந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் நீங்க ஈஸியா வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல இப்ப அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவங்க, விபத்துல அடிபட்டவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் ஊட்டக்கூடிய இடத்துல சைக்காலஜி படிச்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களோட மன அழுத்தத்தை போக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. குடும்ப நல நீதிமன்றங்களும் சரி, அது மாதிரி நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு, அங்க கூட நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்கள் நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல கூட சரி, உதாரணமா ஒரு ஜூனியர் ஜெயில்ஸ், சிறார் சீர்திருத்த பள்ளி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களோட அந்த மன அழுத்தம் ஒரு மாதிரியான விஷியஸ் மைண்ட் செட்ல இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்து மனம் சாந்தப்படுத்தி அவங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த சைக்காலஜி படிச்சவங்க இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து இதை வந்து புறக்கணிக்காம இந்த சைக்காலஜி அப்படிங்கிற பாடத்தை நல்லா, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு, மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து தாராளமாக இந்த சைக்காலஜி படிப்பை எடுத்து படிக்கலாம்.
அடுத்து நியூட்ரிஷன் டயட்டிஷியன் இந்த மாதிரியான படிப்புகள் பிஎஸ்சி இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே தமிழகத்திலேயே நிறைய கல்லூரிகளில் பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிஷியன் மாதிரி படிப்புகள் இருக்கு. இதனையே நியூட்ரிஷன் டயட்டிஷியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து புறக்கணிக்காதீங்க. ஏன்னா எல்லா மருத்துவமனைகள்லையும் கார்பரேட் ஆஃபீஸ்லையும் ஐடி கம்பெனிஸ்லையும் சரி பள்ளிக்கூடங்கள்லையும் சரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லையுமே நியூட்ரிஷனிஸ்ட்னு ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னன்னா உங்களுடைய உடம்புல சரிவிகிதமான நியூட்ரிஷன்ஸ் இருக்கா, ஊட்டச்சத்து நிபுணர் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஊட்டச்சத்து சரிவிகிதமா இருக்கா, சரியான ஊட்டச்சத்தோட இருக்கீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஊட்டச்சத்து உணவுகளையும் மருந்துகளையும் பரிந்துரைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க நிறைய உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களையும் உற்பத்தி நிறுவனங்களையும் குறிப்பா வந்து இந்த ஹார்லிக்ஸ் மாதிரி நிறைய ஊட்டச்சத்து பானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஊட்டச்சத்து நிபுணருக்கு பங்கு பணி அதிகம், வேலை வாய்ப்புகள் அதிகம், குறிப்பா வெளிநாடுகளையும் சரி உள்நாடுகளையும் சரி. அரசு துறைகளில் கூட நிறைய ஊட்டச்சத்து நிபுணருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஆய்வகங்கள்ல வந்து இதுக்கான பணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடுறவங்க ஒரு தங்கி சிகிச்சை பெறுறவங்களுக்கு வந்து டயட்டிஷியன் வருவாங்க, நியூட்ரிஷன் வருவாங்க, வந்து நீங்க இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு போவாங்க, அவங்களுக்கு வந்து கட்டணங்கள் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய பெரிய மருத்துவமனைகள் கார்பரேட் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய மையங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் டயட்டிஷியன் இவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம். அதனால பிஎஸ்சி பிளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிஷியன் படிப்புகளை வந்து தாராளமாக எடுக்கலாம். நல்ல வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் பெருகிட்டே வருது. குறிப்பாக இந்த 2021-22 அப்புறமா வரக்கூடிய காலகட்டங்களில் மிக அதிக அளவில் இவங்களுக்கான டிமாண்ட் பெருகப் போகுது.